அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி, பிராணிகள் வளர்ப்பும் எச்சரிக்கையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாய் வாய் வைத்துவிட்ட உங்களது பாத்திரத்தை சுத்தம் செய்யும் முறை யாதெனில், அதை 7 தடவை தண்ணீரால் கழுவுவதாகும். முதல் தடவை மண்ணிட்டு கழுவ வேண்டும். இந்த நபி மொழி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் 4-7-1 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிராணிகளுக்கான உரிமைகளை தெரிந்து கொண்டதற்கு பிறகு அந்த பிராணிகளை வளர்ப்பதில் உள்ள பொறுப்புகளை நன்கு அறிந்து கொண்ட பிறகு வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்ப்பது குறித்து நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். செல்ல பிராணிகள் பொதுவாக தேவையற்றது என்று சொல்லலாம். அது நன்மைக்குரிய செயலாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களுடைய தோழர்களோ அதை செய்திருப்பார்கள். அதை அவர்கள் செய்யவில்லை என்பதை அடிப்படையாக வைத்து இது அவசியமற்றது, தேவையற்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். செல்ல பிராணியாக நாயை வளர்க்கவே கூடாது என்ற இஸ்லாத்தின் கோட்பாட்டையும், தேவையற்ற நாய்களை கொல்லும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்ட நபிமொழிகளையும் சிலர் விமர்சித்து பேசுவது உண்டு. ஆனால் நாயின் கொடூரம், அவ்வப்போது நாய்கடியின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு, மனிதனின் மூளையை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் என்பதை துல்லியமாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு நாய் வளர்ப்பிலே ஒருவர் ஆர்வப்படுகின்றார் என்று சொன்னால் அவருடைய அறியாமையைத்தான் அது காட்டுகின்றது. ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் சுமார் 50,000 மக்கள் நாய்கடி நோயால் ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவுகின்றார்கள். இதில் 20,000 முதல் 25,000 வரை 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள்தான் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவுகின்றார்கள். இந்த நாய்கடியில் சுமார் 67% இந்திய மக்கள் பாதிப்படைகின்றார்கள். இந்தியாவில் சுமார் 30,000 பேர் நாய்கடியால் ஒவ்வொரு ஆண்டும் இறப்பை தழுவுகின்றார்கள் என்பதை உலக சுகாதார மையத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நம் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய நாய்களுடைய எண்ணிக்கையை மாத்திரம் கணக்கிட்டு குறிப்பிடுகின்ற அந்த குறிப்பு, 2 கோடிக்கும் மேற்பட்ட நாய்கள் இந்திய திருநாட்டில் இருப்பதாக அந்த அறிக்கையிலே தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது. கடிபட்டவுடன் நாயின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு நமக்கு தெரியாது. கடிபட்டதிலே இருந்து நோய் தொடங்கும் முறையான காலம் 5 நாட்கள் முதல் 1 ஆண்டு வரைக்கும் வேறுபடுகின்றது. சராசரியாக 2 மாதங்களில் சாதாரணமாக இந்த நோய் தொடங்குகின்றது. இந்த நோயின் மூலமாக நோயாளி காய்ச்சல், தலைவலி, பசியின்மை, வாந்தி போன்றவற்றால் அவதிப்படுகின்றார். கடிபட்ட இடத்திலே வலி, அரிப்பு, மருத்து போதல், நமைச்சல் முதலிய கொடுமையான சிரமங்களை இது ஏற்படுத்துகின்றது. கடைசி கட்டத்தில் நோயாளி விழுங்குவதற்கு சிரமப்படுகின்றார். சில நோயாளிகள் கலக்கத்துடனும் தடுமாற்றத்துடனும் செயல்பட தொடங்குவார்கள். நோய் வந்த பிறகே இதற்கு கடுமையான முறையிலே மக்கள் பாதிக்கின்றார்கள். இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பது மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளான ஒரு செயல் என்பதை இன்றைக்கு மருத்துவ உலகமே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு செயல்படுகின்றது. இப்படிப்பட்ட கொடிய நோயிலே இருந்து பாதுகாப்பதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயையும் மனிதனையும் வேறுபடுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை முறையை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா
அப்படிப்பட்ட வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.